அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சம்பந்தமான பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-95-96-95-95. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த அனைத்து கேள்விகளுமே கேட்டு நீங்க பயனடையலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விக்கும் பதில் அளிக்கிறதுக்காக வாஸ்து நிபுணர் திரு அன்பழகன் அவர்களும் கூட இணைஞ்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். ஓகே, பொதுவாக எல்லாருமே வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, வாழ்க நிம்மதியுடன் சொல்லியிருக்கீங்க. கால் பண்ணுற நேயர்கள் கூட கேட்கக்கூடிய விஷயம் கடன் தொல்லை இருக்கு, பணம் வேணும், கல்யாணம் ஆகல அப்படின்ற கேள்விகள் தான் முன்வைப்பாங்க. நிம்மதி வேணும்ன்ற கேள்விகள் கேட்கறதில்ல, அதை நோக்கி தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஸோ நிம்மதியோட வாழ்றதுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ நேயர்கள் வந்து கேட்கறது வந்து பணமாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், அதுலேருந்து தீரணும்ன்ட்டு. நிம்மதிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ எப்போ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட நிம்மதி கேட்குறீங்களோ, எப்போ நிம்மதி அடைவோம், எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம நிம்மதி அடைஞ்சிடுவோம். நமக்கு வந்து பொருள் மட்டும் நிம்மதி கொடுத்துறதில்ல. ஒருத்தர்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பார், அவர்கிட்ட செல்வம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நிம்மதிங்கிற ஒத்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க, இந்த பிரபஞ்சத்தில் கேளுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும். அந்த நிம்மதிங்கிற ஒத்த வார்த்தையில் உங்களுக்கு எல்லாமே அடங்கும், அதுதான் வந்து உண்மை. ஸோ இதுக்கு நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கொடுங்க கொடுத்து பழகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, யாருக்கு கொடுக்கறது? முதல்ல நமக்கு கொடுத்துக்குங்க, நம்ம வீட்டை சார்ந்தவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் முதல்ல நம்ம வீட்டை சார்ந்தவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு மீதம் இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்க பழகினாவே நம்ம பெரிய லெவலில் நம்ம மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு முதல் படி, முதல்ல உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்குங்க நிம்மதியும் சேர்த்து. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் லோகநாதன் பேசுகிறேன், ஈரோடு மாவட்டம். ஓகே, உங்களோட வாஸ்து குறித்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் சார். சார் இணைப்பில் இருக்கார். லோகநாதன் சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், வந்து சைட் வாங்கி ஒரு 4-5 வருஷம் ஆகுது சார். அந்த ஒரு வீடு கட்ட முடிய மாட்டேங்குது, என்ன காரணம் தெரியலைங்க. சரிங்க சார், நீங்க வந்து என்ன தொழில் பண்றீங்க? சார், நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்த இடம் வந்து விவசாய இடத்துல நீங்க வீடு கட்டணும் ட்ரை பண்றீங்களா? வீடு கட்டுறதுக்காக தனி இடம் வாங்கிருக்கீங்களா? வீடு கட்டுறதுக்காக தனி இடம் வாங்கிருக்கேன் சார். ரைட் ரைட்டுங்க. உங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்காங்களா சார்? ஆமா சார், பெண் குழந்தை. யார் பேர்ல அந்த இடத்தை வாங்கிருக்கீங்க சார்? சார், யார் பேர்ல அந்த நிலத்தை வாங்கியிருக்கீங்க? மனைவி பேர்ல வாங்கியிருக்கீங்க. மனைவி பேர்ல தான் வாங்கியிருக்கீங்க. சரி, மனைவி பேர்ல தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதா நீங்க இருக்கும் சார். அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அதாவது இந்த இடத்துல நீங்க ஒன்னு, நீங்க வாங்கின மனையில ஏதாவது தவறு இருக்கலாம், அல்லது இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல ஏதாவது தவறு இருக்கலாம். அதை நீங்க சரி பண்ணும் பட்சத்துல நீங்க அது ஒரு நல்ல வீட்டை நீங்க கட்டி நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? சேலம் மாடு வேல் பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ உங்களோட வாஸ்து குறித்த கேள்வி நீங்க கேட்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், இந்த 60x40x2400 மனைங்க. சரிங்க. நான் வாங்கி 19 வருஷம் ஆகுது சார். ஓகே. மேற்கு பார்த்த மனை சார். எனக்கு ரெண்டு கேள்வி சார். வாசல் எப்படி, தலைவாசல் எந்த திசையில் வைக்கணும், படிக்கட்டு உள்ள அமைக்கிறது பரவாயில்ல, வெளியே அமைக்கிறது பரவாயில்லைங்களா? ரைட், இந்த ரெண்டு குவஸ்டின் தான் உங்களுக்கு. ஆமாம் சார். சார், வாசல் நீங்கள் வந்து மேற்கு பார்த்த மனை அப்படிங்கிறதுனால மேற்கு வச்சு வச்சுக்கலாம், அல்லது உங்களோட விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் வடக்கு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. பட் உச்ச வாசலாக இருக்கணும் அதுதான். அதாவது மேற்கு ஒட்டி வைக்கும்போது அது வந்து மேற்கில் வைக்கும்போது அது வடக்கு ஒட்டி இருக்கணும். அது வடக்கில் வச்சிங்கன்னா கிழக்கு ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. படி அப்படின்னா உள்ளே நீங்கள் அமைக்கிற பட்சத்தில் அது வந்து மேற்கு நடுப்பகுதியிலையோ அல்லது தெற்கு நடுப்பகுதியிலையோ வர மாதிரி வச்சுக்குங்க. அல்லது வெளியில் அமைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு தவிர வேறு எந்த மூலை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் டைப்பில் ஓப்பன் ஸ்டேர் கேஸாக இருக்கணும், மேலே மூடப்படாத படிக்கட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சார். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம், ஈரோட்லேருந்து சுமதிங்க, சாரிகிட்ட பேசணுங்க. ஓகே, பேசலாமா சார், இணைப்பில் தான் இருக்கார். சுமதி அம்மா வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சொல்லுங்கம்மா. வீடு கட்டி ஒரு 10-12 வருஷம் ஆச்சு சார். சரிங்கம்மா. வீடு கட்டி வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லைங்க சார். எங்க சாருக்கு திடீர்னு டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாருங்க, திடீர்னு கை கால் வராம போயிருச்சு. ஒரு 7 வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஆகி. சரிங்கம்மா. அப்புறம் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுது, அவளுக்கு இன்னொரு குழந்தை இல்லைங்க. சின்ன பொண்ணு படிச்சு முடிச்சு ஒரு 2-3 வருஷம் ஆகுது, அந்த பொண்ணுக்கு இன்னொரு வேலை இல்லைங்க. வீட்டுல
சார் கிழக்கு இருக்கிறது திறந்து வைப்புங்க, வடக்கு இருக்கிறது திறந்து வைக்கணும். ரெண்டுமே திறந்து வைங்கம்மா, ரெண்டுமே இரு கண்கள் போல. உங்க வீட்டோட அமைப்பு படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கும் வடமேற்கும் தான் மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அதை ரெண்டையும் நீங்க சரி பண்ணும் பட்சத்துல நீங்க நினைக்கிற வாழ்க்கை அமையுமா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், என் பேர் மகாலட்சுமி. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே மகாலட்சுமிமா, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சுவரணிப்பு சார்க்கார். மகாலட்சுமிமா வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்கம்மா. சார் இப்போ நான் வந்து இடம் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. அதை நான் சேல் பண்ணலாமா அல்லது வச்சுக்கலாமான்ட்டு ஐடியாஸ் கேட்கணும் சார். ரைட்டுங்கம்மா. அந்த மனை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்குமா? சார் வாழ்க்கையில மாற்றம்ங்கிறது நானே ஆரம்பத்திலேருந்தே இன்னுமே கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ வரம்படிக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. என்னோட சன் ஒரு சன்னை வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். அந்த சன்னுக்காக நான் அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கேன். அதை விற்றுட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லையா? அதாவது விற்றுட்டுன்னா முதல் முதல்ல வாங்கினது எனக்கு வந்து எந்த யாரோட எதுவும் ஹெல்ப்பும் கிடையாது. சரி, நான் வாடகை கொடுத்து கொடுத்து இருந்து கஷ்டப்பட்ட மாதிரி பசங்க கஷ்டப்படக்கூடாது, முதல் முதல்ல வாங்கினது விற்கக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். என்னதான் வாழ்க்கை, நீங்க அந்த வீட்டு அந்த இடத்த வித்துட்டு தான் உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் பண்ண முடியும். பட் அது பதிலாக அந்த இடம் இவங்க கையிலே இருக்கட்டும், சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு அவருக்கு வந்து நீங்க திருமணம் பண்ண முடியும்னு ஒரு எண்ணத்தை விதைங்கம்மா. அந்த இடம் வந்து சரியா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு நல்ல நிபுணராக கூப்பிடுங்கம்மா, கூப்பிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. நல்ல திருப்பார்வை தெருக்கூத்து இருந்தால் உங்களை வாழ்க்கையில பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்குமா, அதை தொடர்ந்து நீங்க வச்சுக்கலாம், அதுல எந்த தவறும் இல்லம்மா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் ரேகா மேடம், நான் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமார் கோயில இருந்து பேசுறேன். ஓகே ரேகா, உங்களோட கேள்வி என்ன ரேகா? அம்மா வணக்கம். நாங்க வந்து 10 வருஷமா ஒரு வீட்ல இருக்கோம். அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. நாங்க 10 வருஷமா ஒரு வீட்ல இருக்கோம். ஓகே. அது வீடு வந்து வடக்கு தெற்குல இருக்கு, வாசல் வந்து தெற்கு பக்கம் இருக்கு. சரிங்க. ஆனா வீட்ல வந்து எப்பொழுதும் ஒரு நிம்மதியே இல்ல, பிரச்சனையாவே இருக்கு. சரிங்கம்மா. அதாவது தெற்கு வாசல் வந்து அது கிழக்கு ஒட்டி இருக்கா மேற்கு ஒட்டி இருக்காம்மா? இல்ல சார், கிழக்கு ஒட்டி தான் இருக்கு. கிழக்கு ஒட்டி தான் இருக்கு. கிழக்குல ஜன்னல் இருக்காம்மா? ஆ இருக்கு சார். அது எப்பவுமே திறந்திருக்குமாம்மா? முதல் படிமா, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்க ஒவ்வொரு விஷயமா செய்யறதுக்கு அந்த இயற்கை வந்து உங்களுக்கு வழி கொடுக்குமா. முதல்ல அதை திறந்து வைங்கம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கனகராணிங் மேடம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம் மேடம். ஓகே அம்மா, நீங்க உங்க கேள்விகளை முன்வைக்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்கா. அம்மா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. சார் எங்களுக்கு வீடு வசதன சேவகமா தான் இருந்ததுங்க சார். இப்போ அது வட மேற்குல ஒரு ரூம் இருந்தது சார், அது இடிஞ்சு விழுந்துட்டுனால எங்களால கட்ட முடியல. அது அப்படியே நாங்க இது பண்ணிட்டு அந்த இடம் காலியா விட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் சார். இது மண்ணு செவரு இடிச்சுட்டு புதுசா வீடு கட்டினாலும் முடியல. எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு, ஒரு பொண்ணும் போயிடுச்சு. சதுரம் செவகமா இருந்த இடத்துல உங்களுக்கு வடமேற்கு கட் ஆயிடுச்சுமா, அதை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா வந்து ஒரு தகரம் வச்சு கூட நீங்க அதை க்ளோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கம்மா. மதுரம் மறுபடியும் சதுரம் செவகம் மாதிரி மாத்திக்கம்மா, நீங்க மறுபடியும் இழந்ததெல்லாம் பெற முடியுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு, அதே போல கருவில் தங்குற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும், பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கணும்னு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் சார்? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதி அதுதான் வந்து வீட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பகுதி. இந்த பகுதி வந்து தெளிவாக இருக்கணும். அந்த பகுதியில் கிழக்குலேயும் சரி வடக்குலேயும் சரி ஜன்னல் இருக்கணும். இதுதான் குழந்தை தெளிவாக பிறக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக எல்லா நன் வளங்களோடையும் நலங்களோடையும் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதன் கூட வடமேற்கும் சரியாகும் பட்சத்தில் அந்த குழந்தை நீண்ட ஆயுளை வந்து இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதான் வந்து வாஸ்துபடி இருக்க உண்மை.
ஓகே, ஆரோக்கியமான குழந்தை பிறத்துக்கு என்னென்ன விஷயங்களை வாஸ்துப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார், இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாமக்கல் சுகுமார் பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேடம். உங்களுக்கு சுகுமார் சார், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், நான் வாடகை வீட்டுல இருக்கேங்க. சரிங்க. வடக்கு வாசல். ஓகே. அதுல சார், இப்ப வந்து வாயு மூலையில வடமேற்கு பாகத்துல சார் பாத்ரூம் இருக்குது. இன்னொரு கேள்வி சார், தென்மேற்கு பாகத்துல ஜன்னல் இருக்குது சார், இது ரெண்டு கரெக்டுங்களா வாஸ்துப்படி? சார், நீங்க ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ல இதே குவஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது வடமேற்குல வடக்கு ஒட்டி, சாரி, தென்மேற்குல வந்து வடக்கு ஒட்டி உங்களுக்கு வந்து ஜன்னல் இருக்குன்றீங்க, அதை திறந்து வச்சுக்கலாம், எந்த தவறும் இல்லை. அதே போல வாய் மூலையில வந்து நீங்க என்ன இருக்கு, பாத்ரூம் இருக்குன்னு சொல்றீங்க, அதோட கதவை மட்டும் திறந்து வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட பிரச்சனை வடமேற்கு தான். நீங்க வடமேற்கை சரி பண்ணும் பொழுது உங்களோட வாழ்க்கையே மாறிடும் சார். இந்த மாதிரி குவஷன் கேட்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க தீர்வு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க சார், அதுதான் உண்மைங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பாண்டியம்மாள் மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார், இணைப்பில் தான் இருக்காரு. பாண்டியம்மாள், வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கம்மா. இது வடக்கு பார்த்த வாசல் சார், சொந்த வீடு தான், பூர்வீகமான இடம். சரிங்கம்மா. சார், ஒரு ரூமும் ஒரு அடுப்படி தான் சார். சரிங்கம்மா. பையன் கேட்டாங்க, பையங்க வந்து 10 வருஷமா போலீஸ் போகணும், மிலிட்ரி போகணும்னு அதிக முயற்சி, ஒன்றுமே அது ஜெயமாகல. பையனுக்கு 28 வயசாயிருச்சு, திருமணத்துக்கு முயற்சி பண்றோம், அதுவும் தடையாகுது. ஒரு சின்ன விஷயம் கூட முன்னேற்றமா நடக்கல சார், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். ரெண்டு ரூம் மட்டும் தான் இருக்கு இல்லைங்களாமா? ஆமாங்க சார், ஒரு ரூமும் ஒரு அடுப்படி மட்டும்தான் சார். அடுப்படி எந்த இடத்துல வச்சிருக்கீங்கம்மா? அடுப்படி கண்ணி வச்சிருக்கோம். என்னம்மா? இதெல்லாம் தவறுமா? ஆக்சுவலா நீங்க ரெண்டே ரூம் இருக்கும் பட்சத்துல கூட நீங்க சரியா அமைச்சுக்க முடியுமா? தென்கிழக்குல வந்து கிச்சனை வர மாதிரி வச்சுங்க, ஒரு சின்ன தடுப்பை வந்து கொடுத்து தென்மேற்கு வந்து படுக்கறையா மாத்துங்கம்மா. வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க அமைப்பு இருக்கான்னு பாருங்கம்மா. இருக்காமா உங்களுக்கு? வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்காமா? வடக்கு தெற்கு ரெண்டு பக்கம் ஜன்னல், கிழக்கு இல்ல, கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்ல. கிழக்கு பக்கம் ஜன்னல் வர மாதிரி அமைச்சுக்குங்கம்மா, அது எப்பவும் திறந்திருக்கிற மாதிரி பாருங்கம்மா. தெற்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுமா. வடக்கும் கிழக்கும் இருக்க ஜன்னல் எப்பவுமே திறந்த அமைப்பு மாதிரி உருவாக்குமா, அது நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து மாமண்டூர்ல பேசுறோம், பிசி மாமண்டூர். ஓகேமா, உங்களோட கேள்விகளை நீங்க முன் வைக்கலாம். சார், இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ சார், நாங்க வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம், காஞ்சிபுரத்துல இருந்து. சொல்லுங்கம்மா. முதல் கேள்வி திரும்ப கேளுங்க, என்ன சொன்னீங்க? கிழக்கு வாசல், அது மட்டும்தான் கேட்டிருக்கு. கிழக்கு வாசல் வீடு கட்டலாம் நினைக்கிறான், ஆனா வந்து டக்குன்னு. இந்த வீடை வந்து இடிச்சுட்டு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, வேற இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன் சார். ரைட்டுங்கம்மா. சோ இடிச்சு கட்டணும் அப்படினா சொல்லுங்கம்மா. பட்ட வீடு, அது கீழ போற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. சோ வீடு கட்டணும், கிழக்குல ஜன்னல் இருக்காமா உங்களுக்கு? ஆ இருக்கு சார். வடக்குல? ஆஹா, கிழக்குல இல்ல, வடக்கு மட்டும் தான் இருக்கு. சரிங்கம்மா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படினு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோயில் போயிருக்கீங்களாம்மா? ஆ, ஒரு ரெண்டு முறை போயிருக்கேன் சார். எப்ப போனீங்கம்மா லாஸ்டா? வீட்டுக்கு ஸோ எந்த திசையில் வந்து வாயில் வைக்கலாம், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம்.
கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், அது உச்ச வாசலாக இருக்கணும், அதுதான் வந்து பார்க்கணும். அதாவது கிழக்கு வாசலாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து வடக்கு ஊட்டி இருக்கணும், வடக்கு வாசலாக இருந்ததுன்னா அது கிழக்கு ஊட்டியும், மேற்கு வாசல் அப்படின்னா அது வந்து வடக்கு ஊட்டியும், தெற்கு வாசல் அப்படின்னா கிழக்கு ஊட்டியும் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு வந்து மெயினாக. வாயில் வந்து எத்தனை இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எத்தனை வாயில் இருக்கலாம் அப்படின்னா ஒன்று, ஒத்தப்படை அப்படின்னா ஒன்று தான் இருக்கலாம், மீதெல்லாம் ரெட்டப்படியில் எத்தனை வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாமே. ஓகே சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக வாஸ்து குறித்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க, நன்றி சார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க நிம்மதியுடன். ஓகே, நீங்களும் வீட்டில் இருந்தபடி நிறைய வாஸ்து குறித்த கேள்விலாம் கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க. இது தொடர்ந்து இன்றைய நாளுடைய தினப்பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். இது நேரம் நல்ல நேரம்.